நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்தேன். நான் களங்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன். களங்கள் கூடாது என்பதனால் அல்ல, என்னால் பங்கேற்க முடியாமல் என்கிறதனால்தான். எந்த கூட்டத்திலும் நின்றே பேசக்கூடிய நான், இன்று உட்கார்ந்து பேசுகிறீர்களா என்று தோழர் சமந்தா கேட்கும் பொழுது, நல்லது, எனக்கு உட்கார்ந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். காரணம், இங்கு பேசிய பேச்சுக்களால் நான் அதிர்ந்து போயிருக்கிறேன். மயங்கி விழுந்து விடுவேனோ என்ற ஒரு அச்சம் எனக்குள் ஏற்பட்டிருந்தது. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் உட்கார்ந்து பேசுகிறேன் என்று சொன்னேன். உங்களை சந்திப்பதற்காக இங்கு வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு இந்த அழைப்புதலே நேற்று தான் கிடைத்தது. வந்த இடத்தில் என் மதிப்புக்குரிய பேராசிரியர் இரா மணிவண்ணன் அவர்கள், நாங்கள் போராட்டத்தை ஆராதிக்கிறவர்கள், அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஒரு வீராங்கனை சுந்தரி அவர்கள், மற்றும் இந்த வரலாற்றை மிகச்சிறப்பாக சொல்லி காண்பித்த தோழர் சையீத் அவர்கள், அதுபோலவே இந்த போராட்டத்தின் முன்னணி வீரர்களாய் அமர்ந்திருக்கும் நீங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மகிழ்ச்சி. இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்கிறது ஒரு பொருத்தப்பாடுடையது என்று நான் கருதுகிறேன். சேனா தெய்வநாயகம் நாயகம் மேல்நிலை பள்ளியில், ஏனென்றால் இந்த பெயருக்கு ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு எதன் காரணமாக நீங்கள் சேவ் தமிழ்ஸ் என்று தொடங்கினீர்களோ அந்த போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவர் நாயகம், அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய இந்த பள்ளி. அவரை பற்றி சுயமரியாதை வரலாற்றில் நான் ஓரளவு படித்திருக்கிறேன். ஆனால் இந்த பள்ளியின் நிர்வாகியாக ஒரு சென்றாண்டு வரை இயங்கிய மருத்துவர் தெய்வநாயகம் அவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் ஒரு சிறந்த மருத்துவர் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய இயக்கத்தில் சுட்டி காண்பித்திருக்கிறீர்களே இந்த தமிழ் உணர்வு, அணுகுலை கூடத்திற்கு எதிரான ஒரு போக்கு கொள்கை இவற்றை அறிவித்திருக்கிறீர்களே. இதை எனக்கு தெரிய படித்தவர்கள் மத்தியில் இதை தொடங்கி வைத்தவர் டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள் தான். முதல்ல அவரை சந்தித்தது கூட அந்த தொடர்பிலே தான். நான் நக்கீரன் பத்திரிகையில் எழுதி கொண்டிருந்த காலம், அதில் இந்த அணுகுலை கூடத்திற்கு எதிராக ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை படித்துவிட்டு பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் என்னை சந்திக்க விரும்புவதாக மருத்துவர் அமலோற்பவநாதன் என்னிடம் சொன்னார். அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சந்தித்தேன். அவர் மட்டுமல்லாமல் அங்கு மருத்துவர் பத்ரிநாராயணன், மருத்துவர் தம்பையா போன்றவர்களெல்லாம் அங்கு இருந்தார்கள். யார் யார் இருந்தாங்கன்ட்டு என்னால் முழுமையாக நினைவு கூற முடியவில்லை. பல சமயங்களில் எனக்கு நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. அவர்களெல்லாம் இருந்தார்கள். அங்கு ஒரு கூட்டத்தை தொடங்கி இருந்தார்கள், ஒரு அமைப்பை தொடங்கி இருந்தார்கள். அந்த அமைப்புக்கு ஃபிசிசியன்ஸ் ஃபார் பீஸ், அமைதிக்கான மருத்துவர்கள் என்று அந்த அமைப்புக்கு பெயரிட்டிருந்தார்கள். அந்த அமைப்பினுடைய முதன்மையான நோக்கமாக இந்த அணுகுலை கூடங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை மக்களுக்கு விளக்கி சொல்வதாகவே அமைந்திருந்தது. அந்த கூட்டத்தில் இது குறித்து விரிவாக பேசினார்கள். நான் ஒரு பார்வையாளனாகவே அழைக்கப்பட்டேன். அங்கு பேசும்பொழுது அங்கு அவர்களெல்லாம் பேசியதை கேட்டுவிட்ட பிறகு இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகளுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த அணுகுலை கூடத்தின் விபத்துகள் பற்றி ஆபத்துகள் பற்றி நாம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று ஒரு அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், இதை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டு விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அனுப்புங்கள் என்று நான் கேட்டேன்.
ஏன் என்று அவர்கள் திருப்பி கேட்டார்கள். இந்தியா ஒரு அணு உலை கூடத்தை அணு ஆயுதத்தை செய்கிறது என்றால் அது பாகிஸ்தானையும் சீனாவையும் காரணம் காட்டித்தான். எனவே அந்த நாடுகளுக்கும் இப்படி ஒரு விண்ணப்பத்தை செய்யுங்கள் என்று சொன்னேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களோடு சேர்ந்து இந்த அணு உலை கூடத்திற்கு எதிரான பல பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டோம். கல்பாக்கத்தை பற்றி சமந்தா அவர்கள் சொன்னார். அங்கே கவிதையில் ஒரு அருமையான வரி வந்தது, வருங்காலத்திற்கு கொஞ்சம் வசந்தத்தை விட்டு வைப்பதற்காக, கொஞ்சம் தொடச்சிட்டு போயிடாதீங்க, அப்படி கொஞ்சமாவது விட்டு வைங்க என்று கேட்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கள் அந்த கவிதையை சொல்லியிருந்தார். கல்பாக்கத்திலேயே நாங்கள் போய் பேசினோம். அங்கே உள்ளவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள். அதில் ஒருவர் சொல்கிறார், இந்த கதிர்வீச்சுங்கிறது அப்படி ஒன்றும் அபாயகரமானதல்ல, காய்கறிகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு இந்த கதிர்வீச்சு பயன்படும், அது ஒரு நல்ல விஷயம்தான் என்று சொல்லும் பொழுது தெய்வநாயகம் எழுந்து சிங்கம் போல் உருமினார், முழங்கினார், தவறான தகவல்களை தராதீர்கள் என்று அவர் அடுக்கடுக்கான ஆதாரங்களை வைத்து வாதிட்டார். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளரின் ஒரு நிறுவனத்தில் இந்த கூட்டம் நடைபெறுவதுங்கிறது ரொம்ப பொருத்தமானது என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். தோழர் செய்யுத் அவர்கள் இங்குள்ள இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி அடையெல்லாம் சொல்லி காண்பித்தார். சேவ் தமிழ்ஸ் ஆக இருந்தது எவ்வாறு இளந்தமிழாக இளந்தமிழகமாக மலர்ந்திருக்கிறது என்கிற செய்தியை நமக்கு அந்த வரலாற்றை நமக்கு சுட்டி காண்பித்தார். இது ஈழத்தமிழர்களை மையமாக கொண்ட ஒரு போராட்டத்தை அறிவிப்பதாக தோன்றிய இந்த இயக்கம் குறிப்பிட்ட வரலாற்று போக்கில் இந்திய துணைக்கண்டம் எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இது தமிழ் ஈழம் என்கிற ஒன்றை பற்றி மட்டுமே அது மையமிட வேண்டிய பிரச்சனை தான். அதற்கு முப்பால் சாதியத்தை பற்றி கவனித்திருக்கிறீர்கள், சமூக சீர்கேடுகள் பற்றி கவனித்திருக்கிறீர்கள், பொதுமக்கள் மத்தியில் எப்படி அரசியலை எடுத்துச் செல்வது, உங்களிலிருந்து உங்கள் பார்வையை தொடங்கியிருக்கிறீர்கள். தோழர் வா கீதா அவர்கள் இந்த அறிக்கையை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுடைய அறிக்கையிலேயே இந்த நடுத்தர மக்கள் பற்றி சொன்ன அந்த பகுதி மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி காண்பித்தார்கள். உங்கள் அனுபவம் உங்களை இவ்வாறு பார்க்க வைத்திருக்கிறது. நான் அதை படிக்கும் பொழுது அந்த பகுதியை படிக்கும் பொழுது 8 மணி நேரம் வேலைக்கு அப்பாலும் வேலை வாங்கப்படுகிறவர்கள் நீங்கள் என்பதில் தொடங்கி இன்று பெரும்பாலோர் குறிப்பாக அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலை என்பதே மறந்து போய்விட்டார். 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட வேலை பார்க்கக்கூடிய கொடுமை நிகழ்கிறது. அந்த 8 மணி நேரம் என்பதே எடுத்து விடுவார்கள் போல் தெரிகிறது. நாங்கள் எல்லாம் மேனாளில் மட்டுமே பேசக்கூடிய ஒரு பேச்சாக 8 மணி நேரம் என்பது இருந்துவிடுமோ என்கிற ஐயப்பாடு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதை உணர்ந்திருக்கிறீர்கள், அதற்கு எதிராக நாம் ஒன்று சேர வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் கடந்து சாதிய பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கிறீர்கள். சாதிய பிரச்சனைகளை மையம் கொண்டு இந்திய அரசும் ஒரு சமய சார்புள்ள அரசு தான் என்கிறத நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, பரமக்குடி சம்பவம் மட்டுமல்ல, பீகாரில் மற்ற மாநிலங்களில் நடந்ததெல்லாம் எதை காட்டுகிறது? நீங்கள் அரசை மட்டும் பார்க்கிறீர்கள், நான் நீதிமன்றங்களையும் பார்க்கிறேன். சாதியத்திற்கு ஆதரவான தீர்ப்புகள் நீதிமன்றங்களில் இருந்தே வருகின்றன. எனவே உங்களுடைய கேள்வி என்பது சிறிதாக தொடங்கி இருக்கிறது, அது இன்னும் பெரிதாக நீங்கள் கொஞ்சம் துணிந்து கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் அச்சங்களை எல்லாம் உதறிவிட்டு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த அரசியல் கட்சிகளுடைய போக்குகளை எல்லாம் பார்த்தவர்கள் தான் நாங்கள். நான் இளைஞனாக இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிரமான ஆதரவாளர், அது ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்த காலகட்டங்கள் கூட உண்டு. இன்று எல்லாம் பொய்யாகி போய்விட்டது என்பதை நமக்கு காட்டுகின்றன. இந்த இயக்கங்கள் பெரிய புரட்சியை கொண்டு வந்து விடுவார்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் தலைவர்களுடைய பெயரில் தான் புரட்சி இருக்கிறதே தவிர இயக்கங்களின் செயல்பாட்டில் எந்த ஒரு புரட்சிகர மாற்றத்துக்கான
ஒரு போக்கையும் பார்க்க முடியவில்லை. மாறாக ஒரு எதிர்ப்புரட்சிக்காரர்களாகவே நீடிக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய காலம். நீங்கள் ஒன்றிணைகிறீர்கள், இன்னும் பேரளவில் ஒன்றுபட வேண்டும். இருக்கக்கூடிய அனைத்து வகையான இயக்கங்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒன்று சேர்த்து உங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். கூடங்குளம் அணுகுலை கூடத்தையும் இந்த பிரச்சனையில் சேர்த்திருக்கிறீர்கள். தோழர் சுந்தரி அவர்கள் மிக அருமையாக நமக்கு பேசி காண்பித்தார். அணுகுலை கூட அபாயத்தை பற்றி தொடங்கிய இடம்ங்கிறதுனால அதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த போராட்டம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. கூடங்குளம் போராட்டம்ங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. போராடுவோம், ஆனால் வன்முறை இல்லை. போராடுவோம், அனைத்து மக்களையும் சேர்த்து போராடுவோம். இடைவிடாது ஒரு நாள் போராட்டம் அல்ல, ரெண்டு நாள் போராட்டம் அல்ல, ஓராண்டு போராட்டம் அல்ல, ஈராண்டு போராட்டம் அல்ல, அது 1065 நாட்கள் இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் போராட்டத்தின் வலிமையை நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட போராட்ட முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த காலம் உங்களுக்கானது. நீங்கள் இந்த அரசியலில் கரைபடாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசியலின் கரை என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இந்த அரசியலின் கரைபடாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எதையும் விமர்சியுங்கள், விமர்சித்து உள்வாங்குங்கள், உள்வாக்கி கொண்டு மாற்றத்திற்காக முனைந்து நில்லுங்கள், போராடுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.